लेट्स कुक अंडी चैनल इनके नम्मளோட சேனல்ல ரொம்பவே ஹெல்தியான ராகி முருங்கக்கீரை அடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு 100ல இருந்து 150 கிராம் கேழ்வரகு மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதல ஒரு 4 சிவப்பு மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கறோம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கறோம். சின்ன வெங்காயம் நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா தேவையான அளவு முருங்கக்கீரை. நான் முருங்கக்கீரை என்ன பண்ணிருக்கேன்? கட் பண்ணி வச்சிருக்கேன். முழு முழு இலையா போடாம அதையும் இதல சேர்த்துக்கறோம். முருங்கக்கீரை, சின்ன வெங்காயம் இது ரெண்டுமே உங்களோட தேவைக்கேற்ப நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு 5-6 சீரகம். இத என்ன பண்ணப் போறோம்னா லைட்டா தண்ணி தெளிச்சி விட்டு ஒரு அட பதத்துக்கு நம்ம இப்ப பிசைஞ்சுக்கப் போறோம். இப்ப பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் இலகின பதத்துல நாம இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்ப அடைய ஒண்ணுனா போட்டு எடுத்துறலாம். இப்ப தோசை கல்ல காஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஒரு ஒரு அடையா போட்டு எடுத்துறலாம். நம்ம எவ்வளவு மெல்லிசா இத தட்ட முடியுமோ அவ்வளவு மெல்லிசா தட்டிக்கலாம். அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. லைட்டா ஓரத்துல நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க. ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு ஒரு அடையா போட்டு எடுத்துக்கலாம். நீங்க வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்கிற பட்சத்துல நீங்க அதை எடுக்கணும். இல்லைனா வந்து சரியா வேகலைனா முருங்கைக்கீரை ராகி ரெண்டுமே சேர்ந்து நமக்கு வயிறு அதாவது கலக்கிற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் மெதுவாக சிம்மில் வச்சே வேக வைங்க. ஏன்னா கூட்டி வச்சிங்கன்னா சட்டுன்னு கருகிடும், ஆனால் வேகாது உள்ள. ஸோ ரெண்டு பக்கமும் வெந்துருச்சுன்னு தெரிஞ்சால் மாத்திரம் நீங்கள் அதை எடுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களாம் இதை கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா அது தானாகவே சரியாயிடும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.